வணக்கம், வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் ரமலான் ஸ்பெஷல் 27 இஃப்தாருக்கு நாங்கள் என்னென்ன ரெசிபி வச்சு நோம்பு திறந்துண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரமலான் மாதம் நடக்கிறனால இஃப்தாருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நான் நிறைய வீடியோ போட்டுட்டேங்க. ஆனால் இப்போ நான் போடுற வீடியோ வந்து அதிராம்பட்டினம் ஸ்பெஷல் வீடியோ தான் நான் போட போகிறேன். நான் வந்து இப்போ அதிராம்பட்டினத்தில் இருக்கிறதுனால அதிராம்பட்டினத்தில் என்னென்ன ஸ்பெஷல்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை காட்டி ஸ்பெஷல் நிறைய இருக்குது. நான் ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கி வச்சு நான் வந்து கொஞ்சம் வீட்லேயும் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு வாங்க இப்போ ப்ரீஃபாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா, ப்ரிப்பரேஷன் வீட்டில் பண்ணது கடல் பாசி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அகரகர் ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சுடுதண்ணி நல்லா காய வச்சு அகரகர் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சுகர் ஒரு கப்பு போட்டு அதுவும் கரைஞ்சதுக்கப்புறம் மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். ஒன்று லெமனு ரோஸ் சர்பத்து, நெக்ஸ்ட்டு வந்து நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கிட்டு அந்த மூணையும் செட் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சுங்க. இப்போ காப்பழத்தில் தர்பூசணி வாட்டர் மெலனத்தில் காப்பழம் எடுத்து அதையும் குட்டி குட்டி பீஸாக எடுத்து அதை மிக்சிக்குள்ளே போட்டு ஜூஸர் மிக்சியில் போட்டு நல்லா அதுலேயும் கொஞ்சோன்னு எல்லோ கலர் நன்னாரி சர்பத்து ஊற்றி அதையும் அடித்து மூணு கிளாஸ்லேயும் தனியாக ஊற்றி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அடி அடித்து ஜூஸ்லாம் வெளியில் வந்துச்சு. அதையும் கிளாஸில் ஊற்றி மூணையும் டிஸ்பிளேக்கு வச்சாச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அருமையாக தர்பூசணி ஜூஸ் வந்திருக்குன்னு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன காமிக்க போறேன்னா, உங்களுக்கு கறிக்கஞ்சின்னு சொல்லியிருந்தேனுங்க. 27 கறிக்கஞ்சி தாங்க இந்த அதிராம்பட்டினத்தில் ஸ்பெஷல். மற்ற நாள்லேயும் போடுவாங்க, ஆனால் 27 கறி போட்டிருந்தாங்க. தலைக்கறி செம டேஸ்டாக இருந்துச்சு, நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த நோம்கஞ்சியோட நல்லா அந்த தலைக்கறியோட மனமும் எல்லாம் ஜெல்லாகி பக்கா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரையிலே இதுவரை நோம்பு திறந்திருக்கேன். இப்போ வந்து 24 நோம்பு வரை மதுரையில் நோம்பு திறந்தேங்க. சகரம் மதுரையில் செஞ்சேன். இப்போ 25 நான் எங்கே இருக்கிறேன்னா, அதிராம்பட்டினத்தில் தாங்க இருக்கிறேன். அதிராம்பட்டினத்தில் ஸ்பெஷல் என்னென்னா இறால் வடைங்க. இறால் வடை வாங்கணும். எல்லாமே நாங்கள் வடை ஐட்டம் எல்லாமே நாங்கள் கடையில் தாங்க வாங்கி வச்சோம். 27 எல்லாருமே கடையில் வாங்குவாங்க, ஒரு சிலவங்க வீட்லேயும் போடுவாங்க. செம டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த இறால் வடை வந்து அதிராம்பட்டினத்தில் செம ஃபேமஸுங்க. பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து மஞ்சள் கலராகவும் வெளியில் வந்து இந்த மாதிரி கோட்டிங்கில் அரிசி மாவில் செஞ்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்சம்சா. வாட்சம்சானா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கறியில் குட்டி குட்டியாக கொத்துக்கறியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்துக்கறியில் சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய சமசா மாதிரி இருக்குதுங்க, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் சமசா தாங்க. சிக்கன் உள்ளே வந்து ஸ்டஃப்பாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ இறால் வடையை உங்களுக்கு பாதியாக பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்கன் சமசா, சிக்கன் சமசாவில் சிக்கன் பீஸுகள் இருக்குது. இறால் வடையில் ஒரே ஒரு பெரிய இறால் இருக்கும், அதான் இறால் வடை. இப்போ பாருங்கள், வாட்சம்சாவில் குட்டி குட்டியாக கறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறால் வடையை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாதியாக பிச்சை இப்படி உள்ளே வந்து அந்த மஞ்சள் கலரில் ஷஃபிங் வச்சுருப்பாங்க, வெளியில் வந்து அரிசி மாவு கோட்டிங். இது வந்து சிக்கன் சமோசா, உள்ளே வந்து சிக்கன் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டிஸும் இந்த அதிராம்பட்டினத்தில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதிராம்பட்டினத்தில் நோம்பு திறக்கிறது ஒரு சிறப்புங்க. அது எனக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஹாப்பியாக நோம்பு வந்து இஃப்தார் வந்து 27 சிறப்பாக நாங்கள் தொடர்ந்து முடித்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஜூஸ் வந்து வச்சுருக்கேன், வாட்டர் மெலன் ஜூஸ் எல்லாமே நாங்கள் இப்போ டிஸ்பிளேக்கு வச்சாச்சுங்க. நோம் கஞ்சி 3 ஊற்றி வச்சாச்சு, 3-4 ஊற்றி வச்சாச்சு. அது மாதிரி வடையும் தட்டையில் எல்லாமே பிரித்து இந்த மாதிரி வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பேர்ச்சம்பளம் வைக்க போகிறோம். அந்த மாதிரி பேர்ச்சம்பளத்தையும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாமே எல்லா வகையிலையும் உங்களுக்கு வச்சாச்சு. இது மட்டும் வெரைட்டிஸ்ன்னு இல்லை, இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதிராம்பட்டினத்தில் தம்ரூட்னாலே செம ஃபேமஸ் தான். அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. தம்ரூட் வந்து செம டேஸ்டியாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ரவாவை வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தாங்க தம்ரூட். அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸானது, பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கும், வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப பிடித்தமான பீட்ரூட் அல்வா தாங்க இங்கே ஃபேமஸ். நான் எப்போ வந்தாலும் நூர்லாஜ் கடைன்றாலே பீட்ரூட் அல்வாவும் தம்ரூட்டும் வாங்கி சாப்பிட்ருவேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லோரும் நிறந்து வச்சாச்சு.
ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வைக்க போகிறோன்னா, இப்போ ஜூஸ் ஊற்றி வச்சாச்சு. ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்ட்டுக்கு நம்ம கடல்பாசி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் மூணு டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது லெமன் டேஸ்ட்டு, கொஞ்சம் எல்லோவாக இருக்கிறது சர்பத். லெமன் நம்ம ஊற்றினோம்ல, சர்பத்தில் நன்னாரி ஊற்றுறோம்ல, அது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இந்த கடல்பாசி பக்குவமாக வந்திருக்குண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்க கடற்பாசி கடிச்சு சாப்பிட்றப்ப பக்காவாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுங்க வந்து ஜெல்லி வந்து கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையை காட்டியும் நம்ம வீட்டில் கூடுதல் டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இப்படி சர்பத்து ஊற்றணும் அவசியம் இல்லை, ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு இந்த கடற்பாசி பக்குவமாக அன்னைக்கு எல்லாமே நிறைஞ்சு அமைஞ்சிருந்துச்சுங்க. கடற்பாசியும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு நம்ம கறி போட்டு காய்ச்சிருந்த கஞ்சியும் சூப்பராக இருந்துச்சுங்க. தலைக்கறி போட்டு காய்ச்சிருந்த நம்ம நோம் கஞ்சியும் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் சமோசாவாக இருக்கட்டும், ரால் வடையாக இருக்கட்டும், வாட் சமோசாவாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. எதுவுமே நல்லா இல்லைன்னு இல்லை, பக்கா டேஸ்ட்டாக எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு. நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து கிராண்டாக இஃப்தார் செலிப்ரேட் பண்ணோம். நல்லா சிறப்பாக நோன்பு திறந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்கவே. எவ்வளோ பார்க்க அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுக்கும் பக்காவாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் யார் சிறப்பாக நோன்பு திறந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கிட்டக்க காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரால் வடை சூப்பராக இருந்துச்சுங்க. முன்னாடி ரால் வந்து முழு ராலாக வச்சுருப்பாங்க, தலையை மட்டும் கிள்ளி போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா அலசிட்டு அந்த ரால் வச்சு சுடுவாங்கங்க. அந்த ரால் சுடுற விதத்தை பார்க்கவே நம்மளுக்கு ஆசை ஆசையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வீடியோ கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்ன டிஷ் வச்சு நீங்கள் 27ஆம் கிழமைக்கு நோன்பு திறந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சிறப்பாக நோன்பு திறந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு காமன் நேரம் இருக்குது. நானு, எங்கள் டேடி, எங்கள் மம்மி, அதோட என்னோடய பையன் எல்லாமே சேர்ந்து நாலு பேர் நோன்பு வச்சுருந்தோம். நாலு பேர் நோன்பு திறக்கிறக்காண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர்மெலன், முலாம்பழம் ஜூஸ்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இந்த சம்மர் சீசனில் நோன்பு திறக்க மட்டும் இல்லை, நார்மலாகவே நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாட்டர்மெலனாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம முலாம்பழமாக இருக்கட்டும், உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 27ஆம் கிழமை இஃப்தாருக்கு நாங்கள் இந்த ரெசிபி தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். சிறப்பாக நோன்பும் திறந்தாச்சு, நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன 27ஆம் கிழமைக்கு சிறப்பாக யார் யாரோட எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க, என்னென்ன டிஷ் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.